எவ்வளோ வருஷமாக இருந்தது இருந்தாலும் சாரி. அதாங்க, 6 மாதம் 6 மாதம் இருக்கும்போது வந்துச்சுங்க. இவனுக்கு 6 மாதம் இருக்கும்போதே ஆமாங்க, வந்துச்சு. அது சின்னதாக இருந்துச்சுங்க, அப்புறம் மாத்திரை மருந்து கொடுக்க அப்போ கொடுக்க கொடுக்க சரியாச்சுங்க. கவர்மெண்ட்டு அது சளி மருந்து இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுத்துருந்தீங்களோ அந்த குப்பையெல்லாம் வெளியே வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இட்லி மாவு இதுகெல்லாம் கொடுக்காமல் கொடுக்கலாம். இருந்தீங்கன்னா சரி சீக்கிரம் நல்லாயிடும். சரி, அப்புறம் காய்ச்சல் சளி இந்த மாதிரி ஏதாவது வரும்போது நீராகாரம், காய்ச்சல் இருந்தால் எதுவும் சாப்பிடக்கூடாது. சளி பிடிச்சிருச்சுன்னா சூப் மாதிரி கொடுங்க, அப்போ தான் சளி உடஞ்ச வழி வழி வரும். புரியுதா? சரி, என்ன சூப் கொடுக்கணும்? என்ன சூப் வேணால் கொடுங்க, காய்கறி சூப். ம், சரிங்க. ஆமாம். எல்லாம் காஞ்சி வச்சு சளி அடக்கினாலும் இது மாதிரி வரும். சரி சரி, சரியா? சரி. ஆமாம். உள்ள வலி இருக்கு. விரல் வேக்கமெல்லாம் வத்திருச்சு, விரல் முடங்கணும். ஆமாம். இன்சுலின் போட்டுட்ருக்குதா? மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆ, எத்தனை வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க சர்க்கரைக்கு? 9 வருஷம் அழுக்கு, 9 வருஷம் மல் இருக்குது உடம்புல. அது வெளியே போகிற வரைக்கும் இந்த வீக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சரியா? அது எவ்வளோ வெளியே அனுப்பணும் அப்படின்னு உடம்புக்கு தெரியும். நான் பேசும்போது கவனிச்சிங்க இல்லையாங்க? அப்போ அது வந்து உடம்புக்கு தெரியும் எவ்வளோ எப்பப்போ வெளியே அனுப்பணும்னு சொல்லி. உடம்புல சக்தி கூட கூட அப்பப்போ அது குப்பையை வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். இன்சுலின் எத்தனை காலம் போட்டீங்க? ஒரு 3.5 மாதம் ஆப்ரேஷன் பண்ண பிறகு போட்டேன். எதுக்காக ஆபரேஷன் பண்ணீங்க? என்னாச்சு? கையில சின்ன கட்டி மாதிரி வந்துச்சுன்னாங்க. ஓஹோ, அந்த கட்டியை தான், சீ பிடிச்ச கட்டியை தான் நோண்டி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் இன்சுலின் போட்டாங்களோ? ஓ, முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? நல்லா இருக்கு, முதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. கையை திருப்பி காட்டுங்க. பின்னாடி வீக்கம் பயங்கரமாக இருந்தது இல்லையா? இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்குதா? இல்லை. கையில் பிடிங்க. எத்தனை நாள் இன்சுலின் போட்டிருந்தீங்க? 2 மாதமாக போட்டிருந்தீங்களா ஆப்ரேஷன் பண்ண பிறகு? அதுக்கப்புறமா நீங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்கலாம். சர்க்கரை மாத்திரை எத்தனை வருஷம் சாப்பிட்டுருந்தீங்க? 9 வருஷம். ஆமாம், அந்த 9 வருஷம் அழுக்கு வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? இந்த அழுக்கு மொத்தமாக நீ ஏற்கனவே ஒன்று வீடியோ பண்ணி வச்சுருக்குதாம்மா? என்ன தொந்தரவு, என்ன தொந்தரவு வந்துட்டுருக்குற நீ? ஹார்ட் ஆப்ரேஷன்னா எதுக்காக? எப்போ? 2004. அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ, சரி. அப்புறம் முட்டி வலிக்குதுன்ட்டு வந்தாங்க, தலை வலிக்குதுன்ட்டு வந்தாங்க. எல்லாமே சரியா இருக்குதுங்க, மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. இப்போ 4 வருஷமா இந்த மருந்து சாப்பிட்றது இல்லை? எந்த மருந்து சாப்பிட்றது இல்லைங்க, இங்கே எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லா இருக்குதுங்க. ஹார்ட் ஆப்ரேஷனுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றது இல்லை? எதுவுமே இல்லைங்க, மாத்திரை எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க.